PHP programming language course உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்க, லைக் போடுங்க. இது போல் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதனா தேவைப்படுச்சுன்னா கமாண்டில் கண்டிப்பாக வந்து கமாண்ட் பண்ணுங்கள். எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் நாங்கள் வருங்காலத்தில் போடுவோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் மட்டும்தான் எங்களை என்கரேஜ் பண்ணும். நிறைய லைக்ஸ் வந்தால் தான் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட முடியும். அடிக்கடி வீடியோஸ் போடணுன்னா லைக்ஸ் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு முக்கியம். நம்ம ஏற்கனவே எஸ்கேப் சீக்வன்ஸ்னு ஒன்று பார்த்தோம். அந்த எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன்லலாம் வரக்கூடிய சின்டெக்ஸ் எரரை இந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல பேக்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எரரை பண்ணுறதுக்காக. புரியுதுங்களா? சரி, இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு எதனா ஆல்டர்னேட்டிவ் வே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. PHP-ல அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இதுக்கு ஏடாக்ஸ் சின்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது எஸ்கேப் சீக்வன்ஸுக்கு பதிலாக. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஏடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் ஈக்குவல் டு சைன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் மூணு முறை நான் லெஸ் தென் சிம்பிளை போடுறேன். இதுக்கு பேர் தான் ஏர்டாக் சின்டெக்ஸ்ன்னு பேர். மூணு முறை லெஸ் தென் சிம்பிள் போட்டுட்டு மூணு காம்பினேஷன் லெட்டர் எதனா கொடுக்கணும். காம்பினேஷன்னா மூணு லெட்டர் எதனா கொடுக்கணும். அப்பர் கேஸ்லேயோ அல்லது லோவர் கேஸ்லேயோ இருக்கணும். நம்பர்ஸில் இருக்கக்கூடாது, நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எதனா ஒரு மூணு லெட்டர்ஸ் கொடுக்கணும். நான் SOTன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது எண்டிங்கில் SOT அப்படின்னு போட்டு ஒரு கோலன் போட்டு தானாகவே இந்த எடிட்டிங் ப்ரோக்ராம் கொடுத்துருச்சு. PHP ஸ்டாமில் இது தானாகவே வந்துடும். வேறு எதனா எடிட்டிங் ப்ரோக்ராமாக இருந்தால் நீங்களே கொடுக்க வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இது உள்ளார நான் அதே மாதிரி எழுதுகிறேன். கொட்டேஷன் டைட்டில் பை ஆத்தர் கமா ஆண்ட்ராய்ட். பாருங்கள், இதில் எத்தனையோ முறை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், கம்மா கொடுத்துருக்கோம், அப்பாஸ்ட்ரோஃபி கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போது இதை வந்து நம்ம எக்கோ பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நான் எக்கோ பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு ரிசல்ட் வந்து எந்த எரரும் இல்லாமல் சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஏடாக் சின்டெக்ஸை யூஸ் பண்ணும்போது எத்தனை முறை நம்ம கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் கொடுத்தாலும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சின்டெக்ஸ் எரர் வராமல் அழகாக வரும். இப்போது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல SOTக்கு அப்புறம் நான் சின்ன ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னாக்கா பாருங்கள் எரர் காட்டுது. இங்கே எந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதை ரீலோட் பண்ணுறேன். பார்ஸ் எரர் அப்படின்னு ஒன்று வருது. அப்போது இதுக்கிடையில் சின்ன ஸ்பேஸ் கூட இருக்கக்கூடாது. ஸ்பேஸை எடுத்துடுறேன். மீண்டும் சேவ் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக வருது. அதே மாதிரி இந்த எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோலனுக்கு அப்புறம் எந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வருது. ஆக மொத்தம் PHP-யை பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஸ்பேஸை வந்து கணக்கில் எடுத்துக்காது தான். ஆனால் இந்த ஏடாக் சின்டெக்ஸில் மட்டும் ஒயிட் ஸ்பேஸ் இருந்தால் உங்களுக்கு ரிசல்ட் தப்பாக வரும், பார்ஸ் எரர். அப்போது இந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. இந்த ஏடாக் சின்டெக்ஸை யூஸ் பண்ணும்போது எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லக்கூடிய பேக் ஸ்லாஷ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்தமாரி யூஸ் பண்ணினே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அழகாக எழுதிட்டே போகலாம். என்ன எழுதுன்னு நினைக்கிறோமோ அதை எழுதிட்டே போகலாம். சின்டெக்ஸ் எரர் எதுவுமே வராது.